சனி பகவான் வக்கர நிவர்த்தி 2024 நவம்பர் மாதம் 15 140 நாட்களில் வக்கரமாக இருந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி காற்று ராசியில் இப்போ வக்கர நிவர்த்தியாக போகிறார். நவம்பர் 15 தேதி, இந்த நவம்பர் 15 தேதிக்கு பிறகு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார். இப்போ கிரகங்கள் ரீதியாக சனி பகவான் வந்து கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். சதய நட்சத்திரம் 4 பாதத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலங்கள் கும்பராசியில் இருப்பார். அதன் பிறகு வந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு வந்துடுவார். கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் ராகு பகவான் இருக்கிறார், ரிஷப ராசியில் வந்து குரு பகவான், கேது பகவான் வந்து கன்னிராசியில். தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம், தசா காலங்கள் 6 வருடம். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறதுனால மேஷராசியில் முதல் பாதம் மட்டும்தான் வரும், மீதி 3 பாதங்கள் அதாவது 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் வந்து ரிஷபராசியில் வரும். அப்போ தசா இருப்பு 6 வருடங்கள் முழுமையாக இருக்கும். என்னோடய கணக்குப்படி நான் 5 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். 5 வருடங்கள் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 = 15, 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும். 15 வயதுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை, அப்போ 22 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை நடப்பில் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தியாகக்கூடிய காலங்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். படிக்கக்கூடிய நபர்களுக்கு, படிக்கிற வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு தடைப்பட்டிருக்கலாம், மனசு ரீதியாக ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்புகள் இப்போது குறைய ஆரம்பிக்கும். சனி வக்கர நிவர்த்தியாகிறது நல்ல ஒரு மாற்றம் சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார் படிப்பு ரீதியாக. 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் அதாவது 40 வயது வரைக்கும் ராகு தசை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடக்குதுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ சனி பகவான் வக்கரமாகக்கூடிய நேரங்களில் வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கும். ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். பணம் ஏதாவது எதிர்பார்த்துருந்தா அதுவும் கிடைக்காமல் போயிருக்கும். கடன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கும். நிறைய தடை தாமதங்களை இந்த வக்கர காலங்களை கொடுத்துருக்கும். வக்கர நிவர்த்தி ஆகும்போது சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது எந்தவித கெடுபலன்களும் இருக்காது. ஒரு கால் அப்படி கெடுபலன்கள் நடந்ததுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 18 வருடங்களும் மிக கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். அதுலேயும் குரு வக்கர காலங்களே கொடுத்துருக்கும், இப்போ சனி வக்கர காலங்களே கொடுத்துருக்கும். வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அது வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து பணம் வரும். அதனால் இப்போ வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். இது வரைக்கும் புதுசாக வேலை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த தொழிலெல்லாம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா ராகு அப்படிங்கிறது அந்த வயது காலகட்டத்தில் வர்றதுனால தான், இந்த 20 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலம். அதாவது வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டெல்லாம் எல்லாமே இருக்குது இல்லையா. ஒரு 35 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிற வயசு இல்லையா. இந்த காலகட்டங்களில் இந்த தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ தசை சரியில்லைன்ற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு அடி வாங்கும். அப்போ சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் தான் நிர்ணயிக்கணும். அது நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இதுமாரி குரு பகவான் வந்து 2 இடத்துல இருந்து வக்கரமாக இருக்குது. இப்போ வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தியாக வர்றது நல்லது. திடீர் திருமண வாய்ப்புகள், இது வரைக்கும் ஒரு வரன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த வரன் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுத்தது, நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது திருமணம் சார்ந்து அப்படின்னாக்கா தடைகள் விலகும். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த டைமில். திடீர் திருமண வாய்ப்புகள், திருமணம் நடக்கிறது, லவ் சம்மந்தப்பட்டதில் வெற்றி வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரும்.
புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அது தடையை கொடுத்துருக்கோம். இப்போ ஏழரை சனி வேற ஆரம்பிக்க போது, இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் இருக்கிறதுனால இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். இந்த ஏழரை சனியோட வைப்ரேஷன் இப்போ காட்ட ஆரம்பிக்கும். ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இந்த குரு வக்ரமோ இல்லை சனி வக்ரமோ வக்ர நிவர்த்தியோ பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது, அது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கொஞ்சம் தடை தாமதங்கள் குழந்தைகள் ரீதியாக, அப்போது அந்த தடைகள் இந்த நேரங்களில் விலகும். திருமணமாகி கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், மனசு ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடி, வேலை பலு எல்லாமே கம்மியாகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால வேலை ரீதியாக முன்னேற்றம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இருக்காது. 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை, இன்னும் முதல் தர திருமணமே எனக்கு அமையலை அப்படின்னாக்கா இந்த நேரங்கள் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க, எதுவாக இருந்தாலும் சரி திருமணம் தடைப்படுது, 30 வயசுக்கு மேலே தடைப்படுது அப்படின்னாக்கா 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப லேட் ஆகும், அப்படி இல்லைனாக்கா திருமணமாகி டைவர்ஸ் ஆகும், இன்னொரு திருமணத்தை அந்த காலகட்டங்களை கொடுக்கும். இப்போ திருமணமாகி பிரச்சனையில் இருந்தீங்க, பிரிஞ்சிட்டீங்க, இப்போ டைவர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னாக்கா மறுவாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. வாரிசுகள் மூலிமா நல்ல ஒரு பேர் கிடைக்கும், இந்த நேரங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும், அவங்களுக்காக செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகனத்தை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும். யாருக்காவது கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது நோய் நொடி இருந்ததுன்னா, உடல் சார்ந்து இருந்ததுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இந்த 2 விஷயத்தை பார்ப்போம். இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு, இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய தடைப்பட்டிருக்கலாம், சனி வக்கரத்தில் இருக்கும்போது தடைப்பட்டிருக்கலாம். சனி வக்கரமாகும்போது கூட ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கும், அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. இது வந்து பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால வக்கர நிவர்த்தி ஆகும்போது லாபஸ்தானத்தில் தான் அவயோக கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பு, ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சிறப்பு. அதிலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம், சனி பகவான் நல்ல மேன்மை தான் கொடுப்பார். கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் கூட சரி நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு, அரசியல்வாதியாக இருந்தால் கூட சரி இந்த டைமில் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும். இந்த நேரங்களில் தொழில் வளர்ச்சி வரும், வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதெல்லாம் இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு கடன் பிரச்சனை தான் இருக்குது, நல்லதே நடக்கலை, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், மன உளைச்சல்கள்லேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான டைம் அப்படின்னு சொல்லலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாமே சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனிதசை. சனிதசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனிதசை நடக்குது அப்படின்னா இந்த வயது காலகட்டத்தில். இப்போ 7ஆம் சனி வேற ஆரம்பிக்கும் போது 7ஆம் சனி ஆரம்பிக்கக்கூடிய காலங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிக்கும். இப்போ வந்து சனிதசே உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு தோணும், யார் மூலிமா அது வந்து பிஸ்னஸ் தொடங்கி அதில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக சனிதசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எதையுமே மாற்றுறது நல்லது. திடீர் வேலை இழப்பு, திடீர் பொருளாதார பிரச்சனை, இது எல்லாமே வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மாச சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சனிதசையில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வேலை போகுது, ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. ஏதாவது மாற்றணும்னு நினச்சா மட்டுமே உங்கள் சுய ஜாதகம் செக் பண்ணுங்கள். எதையும் மாற்றாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா 7ஆம் சனி காலகட்டங்களில் யாராவது வந்து ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மணி லாக் ஆகும், அந்த டைமில் பணம் வந்து எங்கேயோ போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க சனிதசையில். மற்றபடி நல்ல பலன்கள் அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சனிதசை அப்படிங்கிறதுனால தான் இப்போ 7ஆம் சனியை ஆரம்பிக்கக்கூடிய காலம் கிட்ட நெருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 3க்கும் 6க்கும் உடையவன் தசை. இந்த தசை அவயோக தசை தான், இது வயதான காலகட்டத்தில் வர்றதுனால சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது லாபஸ்தானத்தில் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இப்போ உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவயோக தசை அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான், அதுவும் இல்லாத 7ஆம் சனி ஆரம்பிக்கக்கூடிய
காலத்தை நம்ம நெருங்கிட்டதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரங்களில் கடன் வாங்குறத தவிர்ப்பது நல்லது. சொத்து பத்து பிரச்சனை தான் பேசி தீர்த்துங்க. சொத்து பத்து பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். நிறைய மாற்றங்களை இந்த நேரங்களை பார்க்கலாம். அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கெடுபலன்களை அதிகமாக செய்யாது இந்த புத பகவான் தசையில். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலங்களில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி.